ஜபல்பூரில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் எனது தாயார் இறந்து விட்டதனால் என்னுடைய ரெண்டு சகோதரர்களையும் ஒரு சகோதரியும் என் பொறுப்பில் நான் எடுத்து அவர்களை வளர்த்து கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது ஜபல்பூரிலிருந்து நாக்பூருக்கு எங்களுக்கு மாற்றல் வந்து விட்டது. அதனால் நான் குழந்தைகளை பெண்கள் இதுவரையும் ஹாஸ்டலில் தங்கும் விடுதியில் விட்டு விட்டு நாக்பூர் வந்து சேர்ந்து விட்டோம். கொஞ்ச நாள் கழித்த பிறகு ரெண்டாவது பெண்ணுக்கு கையில் ஏதோ ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வந்து விட்டதனால் நான் அங்கே நாக்பூர்லேருந்து ஜபல்பூருக்கு திரும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நான் இந்த என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளையும் என்னுடைய சகோதரர் ரெண்டு பேரையும் என்னுடைய கணவர் பொறுப்பில் விட்டுவிட்டு நான் ஜபல்பூர் சென்று விட்டேன். அப்பொழுது ஏதோ ஒரு வீட்டில் இருந்த ஏதோ ஒரு மிஷினை கீழே போட்டு தெரியாத விஷயம் வகையில் அது உடஞ்சி போனதுனால பயந்து கொண்டு நான் வந்தால் ஏதோ திட்டி அடித்து ஏதோ பண்ணிவிடுவேணும்னு பயந்து கொண்டு என்னுடைய கடைசி தம்பி வீட்டில் சொல்லிக்காத எங்கேயோ போய்விட்டோம். எங்கேயும் தேடி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகி எங்கேயுமே கிடைக்கவில்லை. என்னுடைய தகப்பனாருக்கு மிகுந்த வருத்தம். இந்த மாதிரி கடைசி பையன் இந்த மாதிரி சொல்லி கொள்ளாமல் எங்கேயோ போய்விட்டானே, என்ன எப்படி இருக்கிறானோ, என்ன பண்ணி கொண்டிருக்கிறானோ, அவனுடைய படிப்பு போய்விட்டதே என்று ரொம்ப கவலையில் அழிந்து எல்லோரும் குடும்பத்தில் அனைவருமே மிக வருத்தத்துடன் இருந்த சமயம் புட்டபர்த்தியில் இருக்கும் சத்யசாயி பாபாவை பார்த்து வரலாம், ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று என்னுடைய தகப்பனார் அங்கேருந்து புட்டபர்த்தி சென்றார். அப்பொழுது சுவாமியானவர் அவரை பார்த்து என் தகப்பனாரை பார்த்து உன் பிள்ளையை காணும் என்று இங்கே வந்தாயா, உன் மகன் மிக சௌகரியமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறான், உனக்கு ஒன்றரை வருஷம் கழித்து அவன் தன்னால் உன்னிடத்திலேயே வந்து சேருவான், நீ கவலைப்படாத போய் என்று சொன்னார். அப்படியே ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்கு சென்றாலும் உன்னுடைய மகனுடைய ஃபோட்டோவை உன்னுடைய பேக்கெட்டில் வைத்து கொண்டு எங்கே வேண்டுமானும் நீ செல் என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி என் தகப்பனார் ஃபோட்டோவை பேக்கெட்டில் வைத்து கொண்டு அவர் இருந்து எங்கே போனாலும் ஃபோட்டோ உடனே சென்று கொண்டிருந்தார். ஒரு சமயம் ஏதோ ஒரு விஷயமாக பாம்பே செல்ல வேண்டி வந்தது. அப்போ பாம்பேயில் போன போது கோலாபா என்ற இடத்தில் தினம் சாயங்காலம் வாக்கிங்ஸ் நடைப்பயிற்சிக்காக போய்கொண்டிருந்த போது எதிரே மகனே வந்து தகப்பனார் இடத்தில் மாட்டிக்கொண்டு விட்டான். அவனை பார்த்து நீ எங்கே இங்கெங்கே வந்தாய் என்று கேட்டபொழுது அவன் பதிலே சொல்லவில்லையாம். ஏனென்றால் எங்கேயாவது தான் தப்பு செய்து விட்டோம், தவறு செய்து விட்டோம், இதை திருப்பி கண்டித்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டு பதிலே சொல்லவில்லையாம். 10-15 நிமிஷம் அவனை கேட்டு கேட்டு தகவனர் மன்றாடியும் அவன் பதிலே சொல்லவில்லை. பிறகு ஒரு சிறு பையன் பின்னாடியே வந்து என்னுடைய தம்பியுடைய பெயரை சொல்லி சுந்தர் உன்னை மாஸ்டர் விரைவில் அழைத்து கொண்டு வர சொன்னார், கடைக்கு வா என்று கூப்பிட தகப்பனார் அவனை பார்த்து இவனை எப்படி உனக்கு தெரியும், எங்கு இருக்கிறான் இவன், எந்த கடையில் கடை எனக்கு விவரமாக சொல் என்று கேட்டபொழுது அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி ஏதோ சினிமாவுக்கெல்லாம் வாடகைக்கு பட்சிகளையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சாய்பு உட கடையில் இவன் வேலை செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த சாய்பு அவன் எங்கேயோ போய்விட்டானே, 10-15 நிமிஷம் ஆகியும் திரும்பவில்லை, நீ போய் பார்த்து கொண்டு வா என்று என்னை அனுப்பினார். அதனால் நான் வந்தேன் இவனை கூட்டிக் கொண்டு போவதற்கு என்று அவர் சொல்லவும் தகப்பனாரும் அவரை அந்த சாய்புவை பார்ப்பதற்காக கடைக்கு செல்கிறார். அப்பொழுது சாய்பு சொன்னாராம், 1.5 வருஷமாக இந்த பையன் என்னுடைய கடையில் வேலை செய்கிறான், எனக்கு ஒருவருமே இல்லை, உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லை, அதனால் எனக்கு உத்தியோகம் செய்து சாப்பிட வேண்டிய நிலைமை, அதனால் உங்கள் கடையில் எனக்கு ஏதாவது சிறு வேலை கொடுத்தால் நான் செய்து கொள்வேன் என்று சொல்ல நான் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தேன். படக்காட்சிகளுக்காக இந்த சிறு பறவைகளை எல்லாம் வாடகைக்கு கொண்டு போய் கொடுத்து அதை திருப்பி கொண்டு வந்து கடையில் ஒப்படைக்க வேண்டிய வேலையை இவனுக்கு நான் கொடுத்துருக்கேன், அவன் மிக நேர்மையாக அந்த வேலையை செய்து கொண்டு வருகிறான், அதனால் அவன் 1.5 வருஷமாக என் வீட்டில் தான் தங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்ல தகப்பனார் சொன்னார், இவன் என்னுடைய மகன், வீட்டில் சொல்லிக்கொள்ளாத வந்து விட்டான், இவனை தேடித்தான் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று கூற அவர் அந்த சாயபு சொல்கிறார், இவன் எனக்கு உற்றார் உறவினர் ஒருவருமே இல்லை என்று சொன்னானே, இப்பொழுது நீங்கள் தகப்பனார் என்று சொன்னால் நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்ல தகப்பனார் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டினார். பாருங்கள் இது அவனுடைய ஃபோட்டோ, எங்கு போனாலும் இதை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஜேபில், இவன் என்னுடைய மகனா இல்லையா என்று இப்பொழுது கேளுங்க என்று கேட்க அந்த சாயபு கேட்டதும் இவன் ஆமா நான் இந்த மாதிரி ஏதோ மிஷின் உடைந்து விட்டதுனால் பயந்து கொண்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்ல
தகப்பனார் அவனை அழைத்துண்டு வந்து திருப்பி என்னிடத்திலேயே ஒப்படைத்தார். அவனை நன்றாக படிக்க வைத்து அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து இப்போ கல்யாணமும் பண்ணி ரெண்டு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறந்து ரெண்டு பேரும் பிஇ படித்து ரொம்ப நல்ல பொசிஷனில் எல்லாரும் ரொம்ப சௌகரியமாக நல்லா சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் அவர்கள் நாக்பூரில் இருக்கிறார்கள். இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்.